ரசூலுல்லா மௌத்தார் நாள் திங்கக்கிழமை சுபகுடைய தொழுகைக்கு தெரிய அகட்டி பார்த்தாங்க. எல்லா சகாபாக்களும் சஃபுல தோளோட தோல் சாஞ்சி காலோட கால் நெருக்கமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லா சந்தோஷப்பட்டாங்க, ஏந்த உம்மத்து கியாமத்து வரைக்கும் இப்படி ஒற்றுமையாக இருந்தா யகூதியாலேயோ நசரானாலேயோ யூதர்களாலேயோ யாராலையும் பிரிச்சேலாண்டு சந்தோஷப்பட்டாங்க. மௌத்தாகிறாண்டு காலையில சல்லலாகு அலைவசல அந்த தினத்துல சந்தோஷப்பட்டாங்க. சல்லலாகு இது நீடிச்சும்டா எங்கட உம்மத்திட்ட மாற்றம் முக்கியமான நல்ல தன்மைகள் இருக்கும், பிளவுகள் உண்டாகாது. அன்பாத இஸ்லாம் நிலடியார்களே, ஒற்றுமை இல்லாததால இழந்த ஏராளமான வரலாறுகள் ஆக முக்கிய ஊர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், பேசி தீர்மானிக்கிறது, சண்டை பிடிக்கிறதுக்கு வாக்குவாதம் செய்யறதுக்கு குறை செய்யறதுக்கு எடுக்கப்படாது. அது மஸ்ஜிதா இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஊருடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லாததால இழந்த ஏராளமான சரித்திரங்கள் எங்களுக்கு தெரியும். அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவும் ஆக ஏழையான சஹாபி, எந்த அளவு இமாம்கள் சிலவங்க சொல்றாங்கன்னா சாப்பாடு இல்லாம புழுந்து மயக்கத்துல புழுந்திருப்பாங்களாம், சிலவங்க நினைச்சிருப்பாங்களாம் இவரே மயக்கத்துல செலவங்க நினைச்சிப்பாங்க பைத்தியத்துல இருக்கிறனு மிதிச்சுட்டு போவாங்களாம். ஆனா அவங்க அப்படி இருக்கல, பசியின் காரணமாக புழுந்திருந்தாங்க. அந்த சஹாபி தான் அதிகமான ஹதீச ரிவாய் செஞ்சவங்க. அவங்க சம்பவத்தை சொல்றேன். சல்லலாகுலத்துல அவர்களுக்கு தின்றதுக்கு சரியாக வசதி இல்லை, சின்னொரு பையொண்ட கொடுத்தாங்க. சின்னொரு பையொண்ட கொடுத்து எங்கட காலத்துல பேசிருக்கி நாங்க பின்னு போடுவோம். சல்லலாகுலத்துல ஒரு பையொண்ட கொடுத்தாங்க, ஏழு எட்டு ஈச்ச பழம் தான் இருக்கும், ஏழு எட்டு ஈச்ச பழம், அதை எங்கட கையில தந்தா ஒரே நேரத்தில் போட்டுருவோம். சல்லலாகுலத்துல கொடுத்தாங்க, உங்களுக்கு பசி வரக்குள்ள சாப்பிடுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, நீங்க எடுக்கக்கூட பிஸ்மில்லா சொல்லுங்க, ஆனா பைய திறந்து எண்ணி பார்க்க கூடா, கணக்கு வழக்கு கணக்கு பார்க்க கூடாண்டு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, ஈச்ச பழத்தை பசிக்கக்கூட பிஸ்மில்லா சொல்லி கையை போடுவாங்க, எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. எதுவரைக்கும்னு சொன்னா பல வருஷங்கள் அந்த பையில இருந்து சாப்பிட்டாங்க ஈச்ச பழம், பல வருஷங்கள் பசி தீரும் வரைக்கும் சாப்பிட்டாங்க, வரலாறு சொல்லுது. ஆனா அவங்க சொல்றாங்க, யாருடைய உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு, குழப்பம் சமூகத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு, அதனால உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க, வஃபாத் ஆயினாங்க. முழு சமூகத்துக்கும் ஒரு ஹலீஃபா, முழு சமூகத்துக்கு உஸ்மானே கனி மண்ணை தொட்டா பொண்ணா மாற சகாபி, மிம்பர்ல இந்த ரக கொள்ளே 500 ஒட்டகம் தேவன் கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்ல நான் தாரேன், விஐபி என்ன எங்கட, எங்கட காலத்து லக்ஸரி என்ன, எங்கட காலத்து விஐபி, எங்கட காலத்து ஆஜியார் மார் என்ன, சல்லி வந்தவர்கள் ஒரு அளவு உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா முதலாவது மிம்பர்ல இருந்து 500 ஒட்டகம் கொடுத்தாங்க, ரெண்டாவது மிம்பர்ல 300 ஒட்டகம், மூணாவது மிம்பர்ல 200 ஒட்டகம், கடைசி வரைக்கும் ஒட்டகத்தை கொடுத்தாங்க. உஸ்மானே கனி பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர், விஐபில பெரும் பெரிய விஐபி சஹாபி. இவர் வஃபாத்தாயினா முழு உம்மத்துக்கும் வஃபாத்தாயின அந்த சமூகத்துக்கு பாரிய நஷ்டம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா வஃபாத்தால ஆகப்பெரிய நஷ்டம், எனக்கு இரண்டு நஷ்டம், ஒரு நஷ்டம் எது தெரியுமா, உஸ்மானே கனி ரழியல்லாஹு தஆலா வஃபாத்தாகினது, ரெண்டாவது முஸ்லீம்களோட குழப்பத்தால பிளவுகளால ரசூலுல்லா தந்த பை, அந்த பை ஈச்ச பழத்தை தந்த பை காணா போச்சுன்னு சொன்னாங்க. சமூகத்தில் ஏற்பட்ட பிளவுகள் அந்த பை இருந்தா கியாமத்து வரைக்கும் ரசூலுல்லா சொன்ன முறப்படி எடுத்தா ஈச்ச பழம் வந்து கொண்டிருக்கும், எடுக்க முடியும். ரசூலுல்லாவுடைய அந்த பையை திருடிட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தில். ஏன், முஸ்லீம்களுக்கு குழப்படி ஒற்றுமை இல்லாத காரணத்தால. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு நோம்புல வந்தா லைலத்துல் கதீரவும் ஒற்றப்படையில தேடுறோம், அது வேற தலையங்கம், அதுக்கு நேரம் காணாது. லைலத்துல் கதிரை இந்த இரவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவிச்சான், உம்மத்துக்கு பெருமதி, ஆக பெருமதி, துஆக்களுக்கு பாவ மன்னிப்புக்குரிய நாளை ரசூலுல்லா உம்மத்துக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. ரெண்டு சஹாபாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு, குழப்பம், பேசிக்கொண்டாக கருத்து வேறுபாடு, குழப்பம் வந்து ரசூலுல்லா சொன்ன வந்ததை அல்லாஹ் அப்படியே மறைச்சு விட்டான். இதுவரைக்கும் இல்ல, கியாமத்து வரைக்கும் லைலத்துல் கதி இரவு ஒற்றப்படையில தான் தேடிக்கொள்ளணும். அந்த தினத்தை கூட மறக்கடிக்கப்பட்டு அல்லாஹ் ஆக்கிச்சான், பாரிய நஷ்டம். அன்பாது இஸ்லாமிய நிலடியார்களே, அது எங்க சமூகத்துல வந்த பிரச்சனை, எங்க சமூகத்துல ஒற்றுமை இல்லாம இந்த ஒற்றுமை இல்லாத வந்த காரணத்தால. ஏராளமான சரித்திரங்கள் பேசுறடா, பேசிக்கொண்டே போகலாம், இன்னும் வரலாறுகள் இருக்கு.